ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த பவானிசாகர் இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்தவர் இயேசு என்கிற சிவக்குமார். இவருக்கு ரம்யா என்ற உறவுக்கார பெண் இருந்த நிலையில் அவருக்கும் அதே பகுதியில் வசித்து வந்த கோகிலா மற்றும் மலர் ஆகியோருக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் கோகிலா, மலர், கரண், இயேசுராஜன் ஆகியோர் கைதாகி ஈரோடு சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதில் கோகிலா, மலர், கரண் ஆகியோர் பவானிசாகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திடுமாறும் இயேசுராஜன் மட்டும் திருச்சியில் உள்ள காவல் நிலையத்தில் கையெழுத்திடுமாறும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் பவானி காவல்துறை ஆய்வாளர் பிரபாகரன், உதவி ஆய்வாளர் சரவணகுமார் ஆகியோர் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டதாக இயேசுராஜன் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அவ்வப்போது காவல் நிலையத்திற்கு போன் செய்து விசாரிக்கும் இயேசுராஜனை பிரபாகரன் மற்றும் சரவணகுமார் ஆபாசமாக வசைபாடி உள்ளனர். ஒருதலைபட்சமாக நடவடிக்கை எடுத்தால் காவல் நிலையத்திலேயே பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக பலமுறை கூறியுள்ளார் இயேசுராஜன். ஆனால் போலீசாரோ பூச்சி மருந்து குடிப்பதென்றால் காவல் நிலையத்திற்குள் வைத்து வேண்டாம் என அலட்சியமாக கூறியுள்ளனர். இதனால் கடும் விரக்தியடைந்த இயேசுராஜன் கடந்த 7ஆம் தேதியன்று பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்துள்ளார். இதையடுத்து சத்தியமங்கலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இயேசுராஜன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து தற்கொலைக்கு தூண்டிய காவல் அதிகாரிகள் பிரபாகரன் மற்றும் சரவணன் மீது விசாரணை நடத்தப்படுமா என இயேசுராஜனின் உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பிரச்சினைக்கான தீர்வை தேடியே சாமானிய மக்கள் காவல் நிலையத்தை அடைகின்றனர். ஆனால் போலீசாரின் அலட்சியம் இங்கு ஒருவரின் உயிருக்கே ஆபத்தாகி போனதுதான் வேதனை.